தந்தை பெரியார் புத்தக ஆசிரியர் அமரர் கே பி நீலமணி. பகுதி 4. தீராத விளையாட்டு பிள்ளை. தொட்டதற்கெல்லாம் கடவுள் செயல், கடவுள் செயல் என்று சமாதானம் சொல்கின்றவர்கள், தங்கள் தப்பிதத்தின் காரணத்தை உணராதவர்கள், அல்லது தங்கள் தவறுகளை உணர்ந்து அதிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சிக்கிறவர்கள் ஆவார்கள். தந்தை பெரியார் ஒரு மனிதன் தன் அயராத உழைப்பினால் அடைந்த வெற்றியாகத்தான் நம்புகிறான். வெங்கடப்ப நாயக்கரும் அப்படித்தான் நம்பினார். ஏழையாயிருந்த தாங்கள் இத்தனை பெரிய செல்வந்தரானது கடவுளின் கருணையால்தான் என்று கணவரைப் போலவே சின்ன தாய் அம்மையாரும் கருதினார். இயற்கையிலேயே தெய்வபக்தி மிகுந்த வெங்கடப்ப நாயக்கர் தன் வீட்டிலுள்ள பெரிய கூடத்தில் நாள்தோறும் இரவில் இராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றை பண்டிதர்களை கொண்டு உபன்யாசம் செய்வித்து கேட்டு மகிழ்வார். இதற்காக பல அன்பர்களும் அங்கு வருவார்கள். தெய்வபக்தியோடு வெங்கடப்ப நாயக்கர் இலகிய மனமும் கருணை உள்ளமும் கொண்டவராக திகழ்ந்தார். அதனால் தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை அவர் ஒருபோதும் மறந்ததில்லை. ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக தான தர்மங்கள் செய்தார். வியாபாரத்தில் நொடித்து போன சிறிய வியாபாரிகளுக்கு பொருள் உதவி செய்து கை தூக்கிவிட்டு அவர்களுக்கு புது வாழ்வளித்தார். தான் ஏழ்மையில் பிறந்து வறுமையில் வாடி கஷ்டப்பட்டது போல பிறர் அத்துன்பங்களை அனுபவிக்க கூடாது என்று எண்ணினார். பசியின் கொடுமையை நன்கு அறிந்திருந்த அவர் ஏழைகளுக்கான அன்னதான சத்திரங்கள் வைத்தார். வழிபோக்கர்கள் தங்குவதற்கும் ரயில் பயணிகள் தங்குவதற்கும் ஆங்காங்கே தர்ம சத்திரங்கள் கட்டினார். ஆலயங்கள் நிறைந்த ஊரில் தன் பங்கிற்கும் ஓர் பிள்ளையார் கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் செய்தார். இத்தனைக்கும் பிறகு வெங்கடப்ப நாயக்கரின் உள்ளத்தில் திருப்தி ஏற்படவில்லை. கல்வி அறிவில்லாமல் தான் சிறுவயதில் பட்ட கஷ்டங்கள் அவர் கண்முன்னே நின்றன. அதனால் அடைய நேரிட்ட அவமானங்களை அவரது நெஞ்சம் மறக்கவில்லை. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் கோடி என்கின்ற பாரதியின் வரிகளை அவர் படித்ததில்லை. ஆயினும் தன்னையே உதாரணமாக கொண்டு ஊரில் உள்ள ஏழை சிறுவர்களை எண்ணி பார்த்தார். மற்றெதனையும் விட கல்விச்சாலையே அவரது கவனத்தை பெரிதும் கவர்ந்தது. ஈரோட்டில் மகாஜான ஹைஸ்கூல் என்கிற பள்ளியை நிறுவினார். எண்ணற்ற ஏழை குழந்தைகளின் அறிவு கண் திறக்க வெங்கடப்ப நாயக்கர் கட்டிய ஆலயத்திலும் சத்திரத்திலும் சிறந்த பள்ளிக்கூடம் இன்றும் அவரது அழியா புகழையும் கருணை உள்ளத்தையும் பறைசாற்றி நிற்கிறது. பசிக்கு சத்திரமும் கல்விக்கு பள்ளியும் கட்டிய பிறகு மனிதனை வாட்டும் பிணிக்கு வழி செய்யவில்லையே என்று எண்ணினார். அன்றே ஈரோட்டில் தர்ம வைத்திய சாலை ஒன்று நிறுவி உப்பிணிக்கும் மறந்திட பெருமகனானார். வெங்கடப்ப நாயக்கரும் சின்ன தாயம்மையாரும் தங்களின் இரு புதல்வர்களையும் இரண்டு கண்களைப் போல் கருதினர். அன்பையும் பாசத்தையும் கொட்டி அவர்களை மிகவும் ஆசை ஆசையாக வளர்த்து ஆளாக்கினர். தக்க வயது வந்ததும் ஈவே கிருஷ்ணசாமியையும் ஈவே ராமசாமியையும் பள்ளியில் சேர்க்க ஆசைப்பட்டார். ராமசாமியின் சிறிய பாட்டியார் குடும்பத்தில் குழந்தை இல்லாததால் ராமசாமி பாட்டியார் குடும்பத்தில் சுவீகார புத்திரனாக வளர்ந்து வந்தார். ராமசாமி குழந்தை பருவத்திலிருந்தே மிகுந்த பிடிவாதமும் குறும்புத்தனமும் நிறைந்தவராக இருந்தார். இப்போது அவரை கண்டித்து வளர்க்க அப்பாவோ அம்மாவோ அருகில் இல்லாததால் ராமசாமிக்கு மிகுந்த சௌகரியமாயிற்று. பாட்டியை பற்றி பயமே அவருக்கு இல்லை. மனம் போன போக்கில் ஊர் குழந்தைகளுடன் சுற்றி திரிந்துவிட்டு இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வருவார். பள்ளிக்கு சென்றாலும் சக மாணவர்களுடன் சண்டை, வாக்குவாதம், தினம் தினம் ஊர் சண்டை. தட்டி கேட்க ஆள் இல்லாததோடு பாட்டியார் கொடுக்கிற அளவுக்கு மீறிய செல்லத்தினால்தான் தன் பிள்ளை தருதலையாக வளர்ந்து வருகிற விஷயம் வெங்கடப்ப நாயக்கருக்கு தெரிய வந்தது. இப்படியே போனால் பிறகு தன் மகனை திருத்தவே முடியாது என்பதை உணர்ந்தார். உடனே பாட்டியாரிடமிருந்து ராமசாமியை தன் வீட்டோடு அழைத்து வந்து விட்டார். இது ராமசாமிக்கு பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது. அப்பாவும் அம்மாவும் மிகவும் நல்லவர்கள்தான், தன்னிடம் மிகவும் ஆசையாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். ஆனால் மிகவும் கண்டிப்பானவர்கள், நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். எல்லாவற்றுக்கும் மேல் நிதம் காலையில் குளிக்கச் சொல்வார்கள். பாட்டி வீட்டில் சுதந்திரமாக வாழ்ந்தது போல இஷ்டத்துக்கு ஊர் சுற்றி திரிவதும் பள்ளிக்கு செல்லாமல் பாட்டியை ஏமாற்றுவது போல் இங்கு நடவாது. இதையெல்லாம் எண்ணி பார்த்தறியாது ராமசாமிக்கு துக்கம் பெரு உரண்டையாக தொண்டையை அடைத்தது. அன்று இரவெல்லாம் ராமசாமிக்கு உறக்கமே வரவில்லை. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனித்தமிழன். நன்றி, வணக்கம். Thank you.